தமிழகம் முழுவதும் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம் இன்றோடு நிறைவடைந்த நிலையில் பொள்ளாச்சியில் அதிமுக திமுக வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரம் களை கட்டியது. வாழ்பாறை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் அமுல் கந்தசாமி ஆனைமலை மாசாணியம்மன் திருக்கோவில் முன்பு பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். அப்போது அவர் பேசுகையில், தமிழகத்துடைய நல்லாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அதன் எடப்பாடி அவர்களை மீண்டும் கிரிக்கெட் விளையாட்டு சொல்லுவார்கள், ஆற்றிக்கு என்று சொல்வார்கள். அதை போல மூன்றாம் முறையாக அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராகுவதற்கு உங்கள் பொன்னான வாக்குகளை, பணிவான வாக்குகளை இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட சின்னமான இரட்டைகளை சின்னத்திலே தாருங்கள் தாருங்கள் என்று கூறி அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் அமைவதற்கு, தமிழகத்தில் ஒரு சட்ட பஞ்சாயத்து இல்லாத ஆட்சி அமைவதற்கும், ஒரு நில பகரிப்பு இல்லாத ஆட்சி அமைவதற்கும், ஒரு அமைதி பூங்காவாக திகழ்கின்ற ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் ஏற்படுத்திட உங்கள் பொன்னான வாக்குகளை, பணிவான வாக்குகளை இரட்டைகளை சின்னத்திலே தந்து உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் ஒருவராக பணியாற்றுவதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தாருங்கள் தாருங்கள் என்று சொல்லி உங்கள் கால் பாதம் அணிந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். மறவாதீர் இரட்டைகளை, மறவாதீர் இரட்டைகளை. என்னை இந்த தொகுதியினுடைய உங்களுடைய பேராதரவு வெற்றி பெற்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னதை போல ஆனைமலை பகுதியிலே ஒரு தீயணைப்பு நிலையம் நிச்சயமாக கொண்டு வருவேன் என்றும், அதற்கு மேலாக இந்த மாசாணியம்மன் திருக்கோயில் சார்பாக ஒரு கல்லூரியும் கொண்டு வருவேன் என்று சொல்லியும், மாசாணியம்மன் திருக்கோயிலில் விசேஷ காலங்களிலே போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இருப்பதற்காக ஒரு புறவழிச்சாலை அமைத்து தருவேன் என்றும் உங்களிடத்தில் ஏற்கனவே வாக்குறுதி தந்திருக்கின்றேன். நிச்சயமாக இதையெல்லாம் நான் பெற்றுத் தருவேன். உங்களுடைய பேராதரவோடு, உங்களின் ஆதரவினால் நான் நிச்சயமாக பெற்றுத் தருவேன். அதற்கு மேலாக இன்றைக்கு ஆளியார் நல்லாள திட்டம் கொண்டு வந்த டி கே பழனிசாமி கவுண்டருக்கு மணிபவம் கட்டிய அரசு, அம்மாவுடைய அரசு என்பதை நீங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து வருகின்ற 6ஆம் தேதி என்று காலை எழுந்தவுடன் இரட்டை இலக்கணத்திலே வாக்குகளை தந்து எங்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்து இந்த தொகுதியுடைய மக்களுக்காக குரல் கொடுப்பதற்கு என்னை ஊக்குவிக்குமாறும், என்னை உங்கள் ஒருவராக தேர்ந்தெடுக்குமாறும் உங்கள் கால் பாதம் அணிந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. அதற்கு மேலாக மாசாணியம்மன் திருக்கோயிலில் வைத்து நாம் குவிக்கிறோம். அதே பிரச்சாரத்தை மாசாணியம்மன் திருக்கோயில் வைத்து முடித்து வைக்கிறோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க்கை.